வாழ்க வளமுடன். 2019 ஆம் ஆண்டு எந்த 6 ராசிக்காரர்கள் கோடீஸ்வர ராசி, எந்த ராசிக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, அந்த ராசிக்கு ராஜயோகம், விபரீத ராஜயோகம், குரு மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர மங்கள யோகம் பெறப்போகிறது. அந்த 6 ராசிகள் என்ன என்று இறுதியில் பார்க்கலாம். அந்த 6 ராசிகள் இந்த ஆண்டு பெறப்போகும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம். அந்த 6 ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன? இந்த 6 ராசிக்காரர்களுக்கு பண வரவும், பொருளாதார உயர்வும், அதிக வளமும் பெருகும். இதைத்தான் ராஜயோகம், கோடீஸ்வர யோகம் என்பார்கள். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு உடல் மனம் சீராகி மன ஆரோக்கியம் உண்டாகும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கி மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் உண்டாகி திடீரென்று பணம், பொருள், தங்கம், வெள்ளி நகைகள் சேரும். இதைத்தான் விபரீத ராஜயோகம் என்பார்கள். தொழில் செய்பவருக்கு புதிய தொழில் வளர்ச்சியும், புதிய தொழில் தொடங்குபவருக்கு புதிய தொழிலும், அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவருக்கு அரசாங்க வேலையும், பதவியில் இருப்பவருக்கு பதவி உயர்வும், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவருக்கு வெளிநாட்டு வேலையும் சம்பள உயர்வும் கிடைக்கும். சந்தான பாக்கியம் என்றால் என்ன? குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிட்டும். இந்த குழந்தை பாக்கியமே சந்தான பாக்கியம் என்று சொல்வார்கள். இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் இல்லாதவருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு மங்கள யோகம் என்றால் என்ன? தங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது திருமணம், ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் அதுதான் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். இதைத்தான் சுக்கிர மங்கள யோகம் என்பார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமாக கைக்கு வரும். வீடு கட்டும் யோகம், வீடு வாங்கும் யோகம், இடம் வாங்கும் யோகம், அதற்காக முயற்சிப்பவருக்கு கைகூடும். புத ஆதித்ய யோகம், அந்த 6 ராசிக்காரர்கள் பெறப்போகும் புத ஆதித்ய யோகம் என்ன அப்படி என்று பார்த்தோம்னா, மாணவ மாணவிகளாக இருப்பின், தேர்வு எழுதுபவர்களாக இருப்பின், கல்வியில் உயர்வு, தேர்வில் வெற்றி, அதிக மதிப்பெண், முயற்சிப்பவருக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும். இதைத்தான் புத ஆதித்ய யோகம் என்பார்கள். சகோதர சகோதரி ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பெருகும். புதிய வாகனம் வாங்க முயற்சிப்பவர்கள் அல்லது பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்க முயற்சிப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. கடன் ஈர்ப்பவர்கள் கடனை அடைத்து பொருட்களை அதிகமாக சேர்ப்பர். தந்தை வழி உறவினர்களிடம் ஒற்றுமை ஓங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை உறுதியாக நிறைவேற்றுவீர்கள். தந்தை தாயின் உடல்நலம் சீராகும். ஆன்மீக பெரியோர்களின் உதவியும், சகோதர சகோதரிகளின் உதவியும், குடும்பத்தார்களின் உதவியும் உறுதியாக கிடைக்கும் என பணப்பெருக்கம், பொருளாதார உயர்வு, மகிழ்ச்சி, ராஜயோகம் என பலன்கள் அனைத்தையும் பெறப்போகும் அந்த 6 ராசிகள் என்ன என்று பார்ப்போம். அந்த 6 ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி, இரண்டாவது ராசி கடக ராசி, மூன்றாவது ராசி மீன ராசி, நாலாவது ராசி துலாம் ராசி, ஐந்தாவது ராசி கும்ப ராசி, ஆறாவது ராசி ரிஷப ராசி என இந்த 6 ராசிக்கும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது. இந்த 6 ராசிக்கான பலன்களும் அவர்களின் திசா புக்திகளின்படியும், அவரவர்கள் செய்த நல்ல செயல்களின் விளைவின்படியும் பலன்கள் மாறும். இந்த பலன்களை கேட்ட பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வளர்கிறேன்.